நெல்லையப்பர் கோவில், திருநெல்வேலி. திருநெல்வேலி மாவட்டம் இந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் ஒன்று. இம்மாவட்டத்தின் தலைநகரம் திருநெல்வேலி. இம்மாவட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற நகரங்கள் திருநெல்வேலி, சங்கரன் கோவில், தென்காசி, அம்பா சமுத்திரம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என சம்பந்தரும், தன் பொருணை புனல் நாடு என சேக்கிழாரும், பொன் திணிந்த புனல் பெருகும் பொன்னை திருநதி என கம்பரும் பாடிய பூமி திருநெல்வேலி. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அறிகுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த திருநெல்வேலி மாநகரத்திலே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் காந்திமதி உடனடி நெல்லையப்பர் ஆலயமானது ஊரினுடைய மத்திய பகுதியிலே அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்தல விருட்சமானது மூங்கில். ஆதி காலத்திலே மூங்கில் காடாக இருந்தது. இந்த மூங்கில் வனத்திலே ராமகோணார் என்ற கோணார் ஒருவர் பால் கறந்து அரண்மனைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அப்படி கொண்டு செல்லும் வழியிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கால் இடறி பால் பானையானது கீழே விழுகிறது. அந்த பால் மட்டும் அந்த குறிப்பிட்ட இடத்திலே சிந்துகிறது. ராஜா காரணம் என்ற என்ன என்று கேட்கும் பொழுது இந்த மாதிரி அந்த இடத்திலே பாலானது சிந்தி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்பொழுது அதில் என்ன அதிசயம் இருக்கிறது என்று தோன்ற சொல்கிறார். தோன்றும் பொழுது கோடாலியானது மூங்கில் மரத்திலே படுகிறது. அந்த எந்த மரத்தை வெட்டினாலும் பால் வர வேண்டும். ஆனால் அந்த மூங்கில் மரத்தை வெட்டும் பொழுது இரத்தமாக பிரிட்டு வருகிறது. உள்ளே ராஜா வந்து பார்க்கும் பொழுது சிவருமானவர் காட்சி கொடுக்கிறார். உனக்கு இந்த மூங்கில் வனத்திலே கோயில் கட்டுகிறேன் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறார். நின்ற சீர் நெடுமாற பாண்டிய மன்னர் கிபி 7ஆம் நூற்றாண்டு, கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு 7ஆம் நூற்றாண்டு, தோன்றினது பல யுகங்களுக்கு முன்னாடி தோன்றினதாகவே வரலாறு. இன்றும் மூலலிங்க திருமேனியின் தலையில் வெட்டுக்காயத்தை காணலாம். சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை மூலவராக கொண்டு கோயில் உருவானது. அதன் பிறகு இந்த மூங்கில் வனமானது நெல் விளையும் பூமியாக மாறுகிறது. சுற்றி நெல் விளையும் பூமி, நடுவிலே சிவாலயம். அந்த நேரத்திலே சுவாமியினுடைய பெயரானது சாலி வாடீஸ்வரர் என்று பெயர். சாலி என்றால் நெல், வாடீஸ்வரர் என்றால் சக்கரவர்த்தி, மகாராஜா. நெல்லுக்கு மகாராஜாவாக இருந்து அருள்பாலிக்கிறார். அப்படி அருள்பாலித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நெல்லை காயப்போட்டு தாமிரவர் நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து அந்த தீர்த்தத்தினாலே சுவாமிக்கு அபிஷேகம் செய்து காயப்போட்ட நெல்லை கையினாலே குத்தி அமுது செய்து பூஜை செய்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் வேதபற்ற என்ற அர்ச்சகரானவர். அப்படி ஒரு நாள் சோதனைக்காக வேண்டி விடாது மழை பெய்து கொண்டிருக்கிறது. நதிக்கரைக்கு சென்ற அர்ச்சகரானவர் மலையிலே நனைந்து கொண்டு சுவாமியை வேண்டிக்கொள்கிறார். அதாவது நனையப்பட்ட நெல்லானது தண்ணியோடு ஜலத்தோடு சென்று விட்டால் நாம் இருவருமே பட்டினியாக கிடப்போம், உம்முடைய பூஜை காலங்கள் எல்லாமே தடைப்பட்டு விடுமே என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறார். அந்த நெல் காயப்போட்ட இடம் மட்டும் ஒசந்த நிலையிலே இருந்து அருள்வாளிக்கிறது. ராஜாவை அழைத்து கொண்டு வந்து அந்த அதிசயத்தை காட்டும் பொழுது ராஜா வந்து அந்த நெல்லுக்கு வேலி போட்டு காத்ததினால நெல்வேலிநாதர், நெல்லையப்பர் என்று பெயர் சூட்டப்பட்டு திருவை அடமொழியாக கொண்டு இந்த ஊரினுடைய பெயர் திருநெல்வேலி என்று பெயர் சூட்டுகிறார். அன்று முதல் இன்று வரை இந்த ஊரானது திருநெல்வேலி மாநகரமாக அருள்வாளிக்கிறது. தமிழ்நாட்டில் இறைவன் சிவபெருமான் நடராச திருமேனி கொண்டு அருட்கூத்து இயற்றுகின்ற முக்கியமான 5 சிவ சபைகளில் 2 சபைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளன.
ஸ்ரீ காந்திமதி நெல்லையப்பர் ஆலயம் தாமிர சபையாகவும் ஸ்ரீ குற்றாலநாதர் ஆலயம் சித்திர சபையாகவும் உள்ளன. ஸ்ரீ காந்திமதி நெல்லையப்பர் ஆலயம் சுமார் 14 ஏக்கர் நிலப்பரப்பளவில் தென் வடலாக 756 அடி நீளமும் மேற்கு கிழக்காக 378 அடி அகலமும் கொண்டு மிகப்பெரிய சிவாலயமாக உள்ளது. இக்கோவிலில் நெல்லையப்பர் என்கிற பெயரில் மூலவரும் காந்திமதி என்கிற பெயரில் அம்பாளும் வீற்றிருக்கின்றனர். புராண காலத்தில் இவ்வூர் வேணுவானம் என்றே அழைக்கப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. வாராதிருந்தால் இனி நான் உன் வடிவேல் விழிக்கு மையழுதேன், மதிவா நுதற்கு திலகமிடேன், மணியாய் இழைத்த பணிபுணையேன், பேராதரத்தினோடு பழக்கம் பேசேன், சிறிது முகம்பாரேன், பிறங்கு முளைப்பான் இனிது விட்டேன், பிரியமுடன் ஒக்கலையில் வைத்து தேரார் வீதி வழங்காட்டேன், செய்ய கனிவாய் முத்தமிழே, திகழும் மணி தொட்டினில் ஏற்றி திருக்கண் வளரச் சீராட்டேன், தாடான் இவன் மார்பில் தவழும் குழந்தாய் வருகவே, என் சாலிப்பதிவாள் காந்திமதி தாயே வருக வருகவே. இது காந்திமதி அம்பாளுடைய பிள்ளைத்தமிழ். இந்த பிள்ளைத்தமிழை சொல்லி வேண்டிக் கொண்டோமேயானால் காந்திமதி நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி அருள்பாலிக்கிறார். இங்கே திங்கக்கிழமையிலும் புதன்கிழமையிலும் வந்து வேண்டிக் கொண்டோமே ஆனால் நமக்கு கல்வி செல்வம் மட்டுமல்லாமல் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். பஞ்சமூர்த்திகளுக்கும், அதாவது இந்த ஆணித்திருவிழாவிலே பஞ்சமூர்த்திகளுக்கும், அதாவது விநாயகர், சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானை, நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், சண்டிகேஸ்வரருக்கு 1ஆம் திருவிழா முதல் 7ஆம் திருவிழா முடிய ஒரே நிலையிலே பஞ்சமூர்த்தி தீபாரணை என்று சொல்லப்படுகின்ற ஷோடசோபச்சார தீபாரதனையானது நடைபெறும். அது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. 9ஆம் திருவிழா அன்று தேரோட்ட நிகழ்ச்சியானது நடைபெறும். விநாயகருக்காக தனியாக தேர், சுப்பிரமணியருக்காக தனியாக தேர், நெல்லையப்பருக்காக தனியாக தேர், காந்திமதி அம்பாளுக்கு தனியாக தேர், சண்டிகேஸ்வரருக்கு தனியாக தேர் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சமூர்த்திகளுக்கும் தனித்தனியாக தேரிலே அலங்கரிக்கப்பட்டு விசேஷமான முறையிலே நெல்லையப்பரானவர் 4 வடங்களிலும் ஆண்களும் பெண்களும் இருந்து ஒன்று கூடி தேரிழுப்பார்கள். அன்னை காந்திமதியானவள் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நதியிலே குறிஞ்சி மலர் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது 12 மாதத்திற்கு தோன்றுகின்ற அந்த அபூர்வமான பூவை வைத்து அம்பாளானவள் தவசு செய்து கொண்டிருக்கிறாள். நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் பொழுது, இவ்வளவு ஞானமுள்ள நீ வந்து இந்த ஊரிலே ஞானசக்தியாக இருந்து அருள்வாளிக்க வேண்டும் என்று காட்சி கொடுத்து, ரிஷப வாகனத்திலே காட்சி கொடுத்து அழைத்து கொண்டு வந்து திருக்கல்யாணம் செய்து கொள்கிறார். அதுதான் வந்து இந்த திருக்கல்யாண உற்சவத்தினுடைய சிறப்பு. ஐப்பசி மாத உத்தர நட்சத்திரத்திலே அந்த திருக்கல்யாண உற்சவமானது மிகவும் சீரும் சிறப்புமாக ஆலயத்தினுடைய கன்னிமூலையிலே இருக்கின்ற ஆயிரங்கால் மண்டபத்திலே வைத்து நடைபெறும். இந்த திருக்கல்யாணத்தினுடைய சிறப்பானது அம்பாளானவள் பெண் அலங்காரத்திலும், சுவாமி நெல்லையப்பரானவர் மாப்பிள்ளை அலங்காரத்திலும் இருந்து, நெல்லை கோவிந்தர் என்று சொல்லப்படுகின்ற பெருமாளானவர் தாரவார் தனது தங்கையை தாரவாரித்து கொடுத்து அந்த திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தி வைக்கிறார். அந்த திருக்கல்யாண உற்சவத்திலே கலந்து கொண்டோமே ஆனால் கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் கல்யாண மாங்கல்ய பாக்கியமானது கிடைக்கிறது. கோவிலில் நுழைந்தவுடன் 10 அடி உயரத்திற்கு மேலாக ஒரு அழகான வெள்ளை நிற நந்தியை காணலாம். அடுத்துள்ள கொடிமரத்தை சுற்றிவிட்டு உள்ளே சென்றால் மூலவரை காணலாம். மூலவரை காண்பதற்கு முன் சுமார் 9 அடி உயரமுள்ள மிகப்பெரிய விநாயகரை தரிசிக்கலாம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பானது முதலிலே வலம்புரி விநாயகர், அதாவது வலது பாகத்திலே துதிக்கையை வைத்து முக்குறுணி விநாயகராக இருந்து அருள்பாலிக்கிறார். மூலஸ்தானத்திலே சுயம்புலிங்கமாக இருந்து நமக்கு அருள்பாலிக்கிறார். 21 ஆவடையார் என்று சொல்லப்படுகின்ற 21வது தத்துவத்திலே இருந்து அருள்பாலிக்கின்றார். பக்கத்திலே மகாவிஷ்ணு சுவாமி சுயம்புமூர்த்தியினுடைய வலது பாகத்திலே
தட்சிணாமூர்த்தி, அதாவது மூணு சன்னதியும் ஒருங்கே பெற்றுள்ளது. அதாவது கல்விக்கும் செல்வத்துக்கும் மற்றும் நம்மளுடைய ஆயுளுக்கும் இந்த மூணு சன்னதிகளிலும் இருந்து அருள் பாலிக்கிறார். மேலும் இங்கே இருக்கின்ற ஆலயத்தினுடைய தொடர்ச்சியாக, அதாவது சுவாமி கோவிலையும் அம்பாள் கோவிலையும் இணைக்கின்ற சங்கிலி மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற மண்டபத்திலே மஞ்சள வடிவம்பாள் என்று சொல்லப்படுகின்ற அம்பாளானவள் வடக்கையை பார்க்க அமர்ந்து அருள் பாலிக்கிறார். அந்த மஞ்சனடி அம்பாள் ஆலயத்திலே நம்மளுடைய அதாவது குழந்தைகளுக்கு கல்யாண தடைகளோ, அதாவது வேற சர்ப்பதோஷங்கள் நாகதோஷங்கள் எதுவாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் அந்த ஆலயத்திலே ராகு காலத்திலே எலுமிச்சம்பள விளக்கை போட்டு அம்பாளுக்கு செவர்லி மாலை வாங்கி சாத்தி வேண்டிக் கொண்டோமே ஆனால் அந்த நாகதோஷம் சர்ப்பதோஷங்கள் எல்லாம் விலகி கல்யாண பாக்கியம் மற்றும் தேக ஆரோக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த மஞ்சனுடைய அம்பாளுடைய மகிமை அது. அதாவது இந்த ஆலயத்தை தரிசனம் செய்ய வரும்பொழுது முதலிலே அம்பாள் சுவாமியினுடைய வலது பாகத்திலே அம்பாள் இருக்கின்ற காரணத்தினாலே முதலிலே அம்பாளை தரிசனம் செய்துதான் பிறகு சுவாமியை தரிசனம் செய்ய வருவார். அந்த அம்பாளுடைய தரிசனம் செய்துவிட்டு பிரகார சுவாமி பிரகாரத்திலே வரும்பொழுது ஆறுமுகனைனார் என்று சொல்லப்படுகின்ற ஷண்முகர், அதாவது வள்ளி தெய்வானையுடன் தெற்கு முகமாக இருந்து நமக்கு அருள்வாளிக்கிறார். முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனமானது அந்த ஆறுமுகனைனார். அந்த ஆறுமுகனையினாருடைய சன்னதி தரிசனம் சிறப்பானது. பின்னாடி மூன்று முகங்களை தரிசனம் செய்வதற்கு சில இடங்களிலே வாய்ப்புகள் இருக்காது, சில இடங்களிலே பின்னாடி கண்ணாடியிலே காட்சி கொடுப்பார். ஆனால் இங்கே திறந்த வெளியிலே நமக்கு அருள் பாலிக்கிறார். அந்த ஆறுமுகத்தையும் வந்து நாம் நேர்த்தியாக தரிசனம் செய்து கொள்ளலாம். அந்த சிறப்பானது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. அதுபோக அந்த பிரகாரத்திலே வரும்பொழுது காலபைரவர் என்று சொல்லப்படுகின்ற ஈசான்ய பாகத்திலே பக்கத்திலே வேணுவன சாஸ்தா, அதாவது இந்த ஆலயத்தினுடைய சாஸ்தா சாஸ்தாக்கின் அடிகளே வந்து பைரவர். அந்த பைரவர் காலபைரவர். அஷ்டமி தினத்திலே சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெறும். மற்றும் நம்மளுடைய தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே அந்த ராகு காலத்திலே வந்து அந்த பைரவரை வேண்டிக் கொண்டுமே ஆனால் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் சித்தியாகும். திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயம் திருப்புகழ் வைப்பு தலங்களில் ஒன்றாகும். கோவிலின் உள்ளே பொற்றாமரை குளம் உள்ளது. நான்புறமும் நல்ல படிகளுடனும் நடுவில் நீராழி மண்டபத்துடனும் இந்த தெப்பக்குளம் உள்ளது. இக்கோயிலில் ஊஞ்சல் மண்டபம், திருக்கல்யாண மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம், வசந்த மண்டபம், சங்கிலி மண்டபம், சோமவார மண்டபம், நவக்கிரக மண்டபம், மகா மண்டபம் போன்ற மண்டபங்கள் சிற்ப வேலைப்பாடுகளுடன் விளங்குகின்றன. ஆடிப்பூர வளைகாப்பு சீமந்த உற்சவம் மிகவும் சிறப்பானது. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்பாளுக்கு அடுத்தபடியாக இந்த காந்திமதி அம்பாளுடைய ஆலயத்திலே ஆடிப்பூர உற்சவமானது நடைபெறுகிறது. அந்த ஆடிப்பூர உற்சவத்திலே அம்பாளுக்கு நான்காம் திருவிழா அன்று வளைகாப்பு உற்சவமானது நடைபெறும். பத்தாம் திருவிழா அன்று முளைப்பாரி என்று சொல்லப்படுகின்ற முளைக்கட்டு திருவிழா, அதாவது பச்சை பெயரை முளைப்பாரியாக கட்டி அதற்கு சிறப்பான முறையிலே பூஜை செய்து அந்த அதனை பிரசாதமாக பெற்று நம்ம உண்டோமே ஆனால் குழந்தை செல்வங்கள் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கிறது. மேலும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பானது பிள்ளைத்தொண்டு என்று சொல்லப்படுகின்ற விநாயகர், அதாவது குழந்தை நீண்ட நாட்களாக இல்லாதவர்களுக்கு அந்த பிள்ளைத்தொண்டினுடைய வழியாக குழந்தையை கொடுத்து வாங்குவோம் என்று சங்கல்பம் செய்து கொண்டோமே ஆனால் அந்த பிள்ளை விநாயகரானவர் அருள் பாலிக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 63 நாயன்மார்கள் எழுந்தருள் செய்யப்பட்டு திருக்கைலாய காட்சியானது அந்த இடத்திலே இருக்கிறது. அதாவது சோமாஸ்கந்தருடன் அந்த கைலாயமலையினுடைய காட்சி கிடைக்கிறது.
இந்த கைலாய மலையிலே சித்திரை விஷு 1ஆம் தேதி அன்று பஞ்சாங்கம் வாசித்தல் நிகழ்ச்சியானது. அதாவது திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்ட இயற்றப்பட்ட இடம். இன்று அளவும் அந்த 1ஆம் தேதி அன்று அந்த பஞ்சாங்கமானது வாசிக்கப்பட்டு அருள்வாளிக்கிறது. மேலும் பஞ்ச சபைகளிலே ஒரு சபை, அதாவது சிதம்பரம் பொற்சபை, மதுரை வெள்ளியம்பலம், இங்கே திருநெல்வேலியிலே தாமிர சபை, குற்றாலத்திலே சித்திர சபை, திருவாலங்காடிலே ரத்தன சபை, இந்த பஞ்ச சபைகளிலே ஒரு சபை இந்த தாமிர சபை. இந்த தாமிர சபையிலே ஆருத்ரா தரிசனமானது பதஞ்சலி முனிவர் வியாக்கரபாதகருக்காக இந்த ஆருத்ரா தரிசனமானது காட்சி கொடுக்கிறார். தனியாக சவுந்தர சபை நடனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சவுந்தர சபை அம்பாள், அதாவது காந்திமதி அம்பாளுக்கு தனியாக நடராஜரானவர் நடனமாடி காட்டுகிறார், அது சவுந்தர சபை நடனம். மற்றபடி 12 மாதம் 12 உற்சவமானது மிகவும் சிரம் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிவம் சிவகரம் சாந்தம், சிவாத்மானம் சிவோத்தமம், சிவமார்க்க பிரணேதாரம், பிரணதோஸ்பி சதாசிவோ. இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டமையானால் நமக்கு சிவன் எல்லா விதங்களிலும் துணை இருந்து நமக்கு அருள்வாளிப்பார். திருநெல்வேலி டவுன் வந்தாச்சுன்னா நான் இந்த கோவிலுக்கு வராம போக மாட்டேன். நெல்லை காத்தவர் ஆகையினால இவருக்கு வந்து நெல்லையப்பர்னு பேர் வந்தது. காந்திமதி அம்பாள் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதான அம்பாள். இந்த கோவிலில் வச்சு தான் என் பொண்ணுக்கு கல்யாணமெல்லாம் நிச்சயமாகி இதை பட்டண பிரவேசமெல்லாம் வந்தது. மறக்க முடியாத ஒரு நெல்லையப்பர் கோவில். நாங்கள்லாம் இந்த நெல்லை மாவட்டத்திலேயே பிறந்தவங்க. இந்த கோயிலினுடைய முக்கியமான விசேஷங்கள் என்னன்னு கேட்டால், இந்த கோயில் வந்து நெல்லுக்கு வேலி கட்டின ஈசனுடைய கோயில். Thank you.
ஆலயத்திற்கு வந்திருந்து காந்திபதே உடன்ற நெல்லையப்பரை தரிசனம் செய்து நம்முடைய எண்ணங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய செய்ய பொருட்டு பிரார்த்தனை செய்து கொள்வோம். இந்த காட்சியை, அதாவது இந்த வரலாறை பார்க்கின்ற அனைவருக்கும் காந்திமதி உடன் நெல்லையப்பர் அருள் கிடைக்கும் பொருட்டு நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே ஆசைகளின் ஆட்டமே பாரு. வாழ்க்கையின் சாவியும் ஆழியில் வீழ்ந்ததே வழி என்பதென்ன இனி கூறு. கைலையில் தாண்டவம் ஆடியது போதுமே பூமியில் நீ வந்து ஆடு, பூமியில் நீ வந்து ஆடு, பூமியில் நீ வந்து ஆடு. அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே ஆசைகளின் ஆட்டமே பாரு, ஆசைகளின் ஆட்டமே பாரு. அதிகாரானவம் அறியாமை கொடுமையும் மண்ணீது தாண்டவம் ஏனோ. பழிபாவ சிந்தையும் பாழரக வஞ்சமும் மனிதர்க்கு மனமெங்கும் ஏனோ. சூலத்தை ஏந்திவா சிவசங்கரா, ஆலத்தை நீ உண்ட பரிபூரணா. சூலத்தை ஏந்திவா சிவசங்கரா, ஆலத்தை நீ உண்ட பரிபூரணா. முக்கண்ணின் ஒளி காட்டவாரா, ஆதி அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே ஆசைகளின் ஆட்டமே பாரு. வாழ்க்கையின் சாவியும் ஆடியில் வீழ்ந்ததே வழி என்பதென்ன இனி கூறு. கைலையில் தாண்டவம் ஆடியது போதுமே பூமியில் நீ வந்து ஆடு, பூமியில் நீ வந்து ஆடு, பூமியில் நீ வந்து ஆடு. பாவங்கள் ஜெகதீஸ்வரா, ஏன் இந்த கோலங்கள் பரமேஸ்வரா, ஏன் இந்த தடுமாற்றம் சர்வேஸ்வரா, ஏன் இந்த அவலங்கள் கங்காதரா. மூன்றாவதாம் உன் கண்ணையே நீர் திறப்பீர் உலகுயவே. ஆதி அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே ஆசைகளின் ஆட்டமே பாரு. வாழ்க்கையின் சாவியும் ஆழியில் வீழ்ந்ததே வழி என்பதென்ன இனி கூறு. கைலையில் தாண்டவம் ஆடியது போதுமே பூமியில் நீ வந்து ஆடு, பூமியில் நீ வந்து ஆடு, பூமியில் நீ வந்து ஆடு. Thank you.
நாமங்கள் எல்லாம் பாடிய பாடி உன் கோவில் நின்றோமே. மனத்தோன்றல் உந்தன் பாதம் என் ஜீவன் அதுதானே. பாவங்கள் எல்லாம் தீர்க்கின்ற தேவா பொன் வாசல் வந்தோமே. அரு தோன்றல் எந்த நாடும் மண்கார் ஐயனே. அவதாரம் செய்வாயே தர்மத்தை காப்பாயே. அவதாரம் செய்வாயே தர்மத்தை காப்பாயே. சங்கர சங்கர சிவ சிவ சங்கர குருநாதா. 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 சங்கர சங்கர சிவ சிவ சங்கர.